மீளாவணுமோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். 1 கிலோ நண்டு இருக்கும், 1.5 கிலோ டு 2 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா அளவு தெரியல, ஏன்னா எங்க வீட்டுல அவர் வாங்கிட்டு வந்து அவர் தான் கிளீன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ மெஷர்மெண்ட் வந்து அவர் தான் தெரியும், நான் கேட்கவும் இல்லை அவர்கிட்ட. இப்போ இவ்வளவு நண்டு இருக்கு. இந்த நண்டுக்கு நம்ம அரைக்க வேண்டிய முக்கியமான பொருள் இதுதான். பூண்டு, இவ்வளோ இஞ்சி, 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். அதே மாதிரி சின்ன வெங்காயமாக 2, சின்ன சைஸு, பெருசாக இருந்தால் 1 போதும். ஒரு 5-6 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. முதல்ல அரைச்சிக்குங்கப்பா, ஏன்னா கரண்ட் போச்சுன்னா கரெக்டாக அரைக்க வேண்டிய நேரத்தில் தான் கரெக்டாக கரண்ட் போகும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது இது தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் போடணும், அது சிறுக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கனமான கடாயோ இல்லை பேன் இந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 50 ml கொஞ்சம் குறைவாக, ஏன்னா 2 கிலோ அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கிறதுனால அந்த மசாலா குக் ஆகிறதுக்கு நமக்கு அது தேவைப்படும். முதல்ல மங்களகரமாக அடுப்பை பற்ற வைப்போம். இப்போ நம்ம பேன் வச்சிட்டோம், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னாக்கா நம்ம ஏற்கனவே அந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுவே போதுமானது. எண்ணெய் ஊற்றி அப்படியே டேரெக்டாக நீங்கள் அந்த மசாலாவை போட்டுக்க வேண்டியதுதான். இது கூடவே வந்து நம்ம சோம்பு வந்து 1 ஸ்பூன் போடுவோம். நான் சோம்பு வந்து எப்பவுமே வந்து பவுடர் பண்ணி தான் வச்சுப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த டேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சும்மா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஜாரில் ஃபுல்லாக நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற காரம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். ஸோ காரம் பார்த்துக்கொடுங்க, இதுவே காரமாக தான் இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் எல்லாமே குறைச்சிக்கலாம். மிளகாய் பாதி குறைச்சிக்கலாம், மிளகாத்தூள் பாதி குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி. இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த ஜாரில் 1 ஜார் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அது கிட்டத்தட்ட 500 ml இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். அத்தெல்லாம் போட்டுக்கலாம், பார்த்து போடணும். தண்ணி கம்மியாகவே இருக்குங்க, ஏன்னா நண்டு சீக்கிரம் வந்துடும். இப்போ நமக்கு அந்த மசாலா குக் ஆகிறதுக்கு தான் நமக்கு வேணும். இதில் இன்னொன்று பண்ணலாம். நீங்கள் அந்த மசாலா நம்ம வரைக்கி விட்டோம் இல்லையா, ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போவே நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு அது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம நண்டு ஆட் பண்ணலாம். நான் இது இப்போ ஸ்லோ ஃபைனில் தான் வைக்க போகிறேன், அதனால இப்போ நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பரட்டி விட்டாச்சு. இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். அது கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வேகும்போது அந்த மசாலாவும் வெந்துடும், அஸ் வெல் அஸ் நம்ம கிராபும் நல்லா வெந்துடும். அப்பப்போ இடையில நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அந்த மசாலா ஈவனாக அதில் குக் ஆகணும். இப்போ கையோடு நம்ம வந்து மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொடி கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். காரத்தை கம்மி பண்ணிவிட்டு, அதாவது மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா தான் இந்த சளி பிடிக்கும் இல்லையா, நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அந்த மூக்கில் ஒழுகாதானா தொண்டையிலையும் நெஞ்சிலையும் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சளிக்கு வந்து இந்த மாதிரி மிளகு தூக்கலாக போட்டு செஞ்சு சாப்பிடணும். எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் கரைஞ்சி மூக்கு வழியாக அப்படியே தண்ணி போல் ஒழுகி வெளியில் வந்துடுங்க. சாப்பிட்டு இருக்கும்போதே மூக்கு ஒழுகும். கையோட கருவேப்பிலையை போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. அற்புதமான நம்மளோட சூப்பரான ஒரு நண்டு தொக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துக்குங்க. இதோ நம்மளோட நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
வேலையில சொல்லிட மாட்டீங்களா? கருவேப்பிலையை ஃபைனலாக போட்டு பாருங்களேன், அது ஒரு தனி ஃப்ளேவர். நம்மளோட எறா தொக்கு நம்ம பண்ணுவோம். இது பொடி எறான்றதுனால டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். பெரிய எறாவை விட சின்ன எறா தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயை விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சமாக, இப்போது நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு எறா இருக்குது, அது இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இப்போது இதை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னாக்கா அதில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ கையோடு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்புறம் உப்பு இது ரெண்டுத்தையுமே இப்போ நான் போட்டு ஒரு 4 பேரத்தை பெரட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், அதாவது மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள், வேறு எந்த செலவும் அதில் இருக்காது. இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் 4 பேரத்தை பெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு நீங்கள் அப்படியே அதை கொதிக்க விடுங்க. அது கொதிக்க அந்த எண்ணெயிலே ஓரளவு குக் ஆகிடும். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது இன்னும் கூட அவங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இந்த சமயத்தில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அந்த தொக்கு வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈரம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எறவை போடணும், ஏன்னா நம்ம முதலே எறவை போட்டோம்னாக்கா ஒரு மாதிரி சீக்கிரமே வெந்துடும், ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் போடும்போது சாஃப்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எறா எப்போவுமே வந்து இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மசாலாவோட பச்சை வாடை நல்லா இருக்காது. எறாவோட குக்கிங் டைம் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் ஆகிடுங்க. இப்போ நம்ம இதில் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை வந்து நம்ம போட்டு 4 பேரட்டிட்டோம்னாக்கா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் ட்ரை ஆகிடுச்சுனாக்கா நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 4 ஃபுல்லும் நல்லா பக்காவாக ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம இதை நம்ம ஒரு பவுலில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்னுவாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து தொக்காருனா தான் பிடிக்குன்னு வாங்க, அதனால் எதுக்கு வம்பு பாதி தொக்கு நம்ம எடுத்து வச்சுருவோம், பாதி வந்து பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்து விட்ருவோம். இப்போ இருக்கிற குட்டிங்க எல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பைத்தியம் பிடிச்சி அலையுதுங்கப்பா. எதை கேளு, முட்டை கேட்டால் அதில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடு, சிக்கன் கேட்டால் அதில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடு. சரி, இப்போ இந்த எறா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம இருக்கிற அதே தொக்கில் கொஞ்சமாக சோயா சாஸ், இப்போது எங்கள் வீட்டில் பீஸா சாஸ் இருக்குது, செஷ்வான் சாஸ் இருக்குது, அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அது ஒரு 4 கலர் அந்த தொக்கோடு நல்லா பிளெண்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் சில்லி சாஸ் கூட, ரெட் சில்லி சாஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 வதக்கிட்டு வடித்து வச்ச சோறு, எந்த சோறாக இருந்தாலும் ஓகே. இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லாம் ஒன்றும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சாதாரண நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரைஸே தூக்கி போடுங்க. மிஞ்சி பாஸ்மதி ரைஸ் இல்லையான்னு கேட்டால் வாய் மேலே 2 போடுங்க. பாஸ்மதி ரைஸ் உங்களுடைய விருப்பம். சரி, என்னென்னா இப்போ இந்த ரைஸை வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தொக்கை நிப்பாட்டிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் போடுங்க. போட்டுட்டு இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு வந்து பார்த்து போடணும், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த தொக்கில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஆனால் அது அந்தளவுக்கு இவ்வளோ ரைஸ்க்கு அது உரைக்காது. ஸோ இருந்தாலும் ஜாகிரதையாக போடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ போட்டு எல்லா பக்கமும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் நமக்கு தேவைப்படும், நம்ம ஏன்னா எண்ணெய் எக்ஸ்ட்ரா நம்ம போடலை, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா போல் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து முட்டை வந்து பொறிச்சு கூட நம்ம இதில் ஆட் பண்ணலாம், பட் நான் போடலை, உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அது, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் கொடமிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம், வெங்காயத்தால் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, அவ்வளோதாங்க. ஃபைனலாக முடிஞ்சு போச்சுங்க, சூப்பரான நம்மளோட எறா ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எறா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெருசுங்களுக்கெல்லாம் அந்த தொக்கு தான் வேணும், அவங்களுக்கு இது பிடிக்காது. குட்டிங்களுக்கு ஃப்ரை ரைஸ் வேணும். இப்போது ஒரே கலர் 2 மாங்கான்ற மாதிரி அவங்களுக்கும் ஆச்சு, இவங்களுக்கும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், பெல்லைக்கான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஒரே ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க.